ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போறீங்கன்னா ட்விட்டர் அப்ளிகேஷனுடைய பேசிக் சிஸ்டம் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லோட் பேலன்சர்னா என்ன, டேட்டாபேஸ் ஷார்டிங்னா என்ன, ஃபேன் அவுட் டிசைன் பிரின்சிபல்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்க்ளைமர் என்னென்னா, ட்விட்டர் சிஸ்டம் டிசைன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது, ஃபியூ மினிட்ஸில் என்னால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ட்விட்டர் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மைக்ரோ பிளாகிங் அப்ளிகேஷன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷார்ட் மெசேஜ் அனுப்பணும்னா இந்த ட்விட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெசேஜை ட்வீட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் 140 கேரக்டர்ஸ்குள்ள ஷார்ட் மெசேஜை அனுப்ப முடியும். ஒன்ஸ் நீங்கள் மெசேஜ் கிரியேட் பண்ண உடனே உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் போயிடும். கோர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்வீட் பண்ண முடியும், உங்களுடைய ஹோம் பேஜில் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களுடைய மெசேஜஸை பார்க்க முடியும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சர்ச் பண்ண முடியும், கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் பேசிக்கான ஃபீச்சர்ஸ். இன்டர்வியூவில் சிஸ்டம் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற எல்லா குவெஷ்சன்ஸையும் கேட்டுருங்க. இன்டர்வியூவர் கிட்டே இருந்து ரெக்யர்மெண்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்டர்வியூவில் ட்விட்டர் அப்ளிகேஷனுடைய சிஸ்டம் டிசைனை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு கிளைண்ட், ஒரு சர்வர், அதுக்கப்புறம் ஒரு டேட்டாபேஸ். ஒரு யூசர் வந்து மெசேஜை போஸ்ட் பண்ணுறாங்க சர்வருக்கு, சர்வர் உடனே அந்த மெசேஜை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த மெசேஜை ரீடும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைனை தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய யூசர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. எவ்ரி செகண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6000 ட்வீட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எவ்ரி செகண்ட் வந்து 6 lakh குவரிஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ரெக்யர்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டமை ஹைலி ஸ்கேலபிள் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம லோட் பேலன்ஸரை யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் நிறைய மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டிவைட் பண்ணுறோம். ட்வீட்டுக்கு ஒரு சர்வீஸ், டைம்லைனுக்கு ஒரு சர்வீஸ், சர்ச்சுக்கு ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணாமல் ஷார்டிங் யூஸ் பண்ணி டேட்டாவை மல்டிபிள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ தட் நம்ம குவெரி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு கேள்வி, இந்த டேட்டாபேஸ் ஷார்டிங்னா என்ன? ஷார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி குவெரி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஷார்டிங். ஸோ தட் குவெரி டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை ஒரே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஸ்பிளிட் பண்ணி சே யூசர் ஏ டு என் வந்து ஒரு டேட்டாபேஸ்லையும், யூசர் எம் டு ஜி வந்து இன்னொரு டேட்டாபேஸ்லையும் ஸ்டோர் பண்ணி குவெரி பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பேசிக்காக ஷார்டிங் சொல்கிறோம். இந்த டிசைன்ல ட்வீட் சர்வீஸ் வந்து ட்வீட் மெசேஜை போஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, டைம்லைன் சர்வீஸை வந்து மெசேஜை ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் உடைய டீடைல் டிசைன் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கும் யூசர் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூசர் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா யூசர் மெசேஜ் போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ட்வீட் சர்வீஸ் போஸ்ட் பண்ண மெசேஜை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த மெசேஜில் இருக்க ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்பாச்சி ஸ்டார்ம்ன்ற காம்போனன்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அந்த மெசேஜை பார்ஸ் பண்ணி இவங்க ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிப்பாங்க, அந்த மெசேஜில் சில கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூ மெசேஜை தன்னுடைய ஃபாலோவர்ஸுடைய கேஷ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து எல்லா மெசேஜஸையும் அவங்களால கேஷ்லேருந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கேஷுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த யூசரை நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்பொழுது தன்னுடைய ஹோம் பேஜில் இந்த டைம்லைன் சர்வீஸ் தான் வந்து ரீசன்ட் மெசேஜஸை ஃபெச் பண்ணி இந்த யூசருக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்பிடுவாங்க. இந்த ட்விட்டர் ஆப்புடைய ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ரேஷனை விட ரீட் ஆப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போலாம் ஒரு அப்ளிகேஷனில் ரீட் ஆப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அப்போ கேஷ்லேருந்து ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷனில் ஹோம் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது, ரீட் ஆப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் எப்போலாம் ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி கேஷ்லேருந்து ரீட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ தட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் சர்வீஸ் மெசேஜை போஸ்ட் பண்ணும்பொழுது ஃபேன் அவுட் டிசைன் பிரின்சிபல் மூலமாக கேஷில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த ஃபேன் அவுட் அப்ரோச்னா என்ன? ஃபேன் அவுட் அப்ரோச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூசர் ட்வீட் பண்ணுறாங்க, ட்வீட் பண்ண உடனே அந்த நியூ மெசேஜ் டேட்டாபேஸ்லையும் அந்த யூசருடைய டைம் அண்ட் கேஷ்லையும் ஸ்டோர் ஆகுது. இந்த யூசருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் இந்த ஃபாலோவர்ஸுடைய கேஷ்லையும் ஸ்டோர் ஆகுது, அதாவது ஃபேன் அவுட் பண்ணுறாங்க. இதனால் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபாலோவர் வந்து ட்விட்டர் ஆப்பில் லாகின் பண்ணும்பொழுது அவருடைய மெசேஜஸ் எல்லாம் டேட்டாபேஸ்லேருந்து ரீட் பண்ணாமல் இந்த ஹோம் டைம்லைன் கேஷ்லேருந்து டேரெக்டாக ரீட் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கேஷில் நம்ம அவங்களுக்கு தேவையான டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம்.
இதே மாதிரி கேஷ்ல நம்ம ஃபேன் அவுட் பண்ணல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாலோவர் லாகின் பண்ணும்போது நம்ம டேட்டா பேஸ்ல ஜாயின்ஸ் குவரி யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்க தான் இந்த ஃபேன் அவுட் அப்ரோச் நம்ம யூஸ் பண்றோம். இந்த அப்பாச்சி ஸ்ட்ராம் காம்போனன்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்வீட் சர்வீஸ்க்கு வர எல்லா நியூ மெசேஜஸையும் பார்ஸ் பண்ணி அதுல என்ன ட்ரெண்டிங்கான டாபிக் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்றாங்க. இந்த சர்ச் சர்வீஸ் காம்போனன்ட் வந்து இன்வெர்டட் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் ஃபீச்சரை சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த இன்வெர்டட் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டைல பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க வேர்ட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சப்போஸ் யூசர் வந்து சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சாக்கெட் வந்து கிளையன் கிட்ட பர்சிஸ்டன்ட் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூ கீப்பர் வந்து இந்த ரெடிஸ் கிளஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அந்த கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஜூ கீப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ட்விட்டருடைய பேசிக்கான டிசைன் தான் பார்த்துருக்கோம். உங்களோட இன்டர்வியூக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் the best for your career. Thank you.